வெல்கம் பேக் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து புதிய ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த அப்டேட் இப்போ லாஸ்ட் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் கொடுத்தாங்க, சில கிஃப்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஈவெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ஈவெண்ட் செக்ஷன் போயிடலாம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் கார்னர் டாப்பில் அந்த மூணு லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஷன் எடுக்கிற லைன்ஸு. அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் போட்ட மாதிரி போட்டு அங்கே ஒரு கர்டைன் தொங்குற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அதாவது இந்த கிரவுண்ட் வெயில்ஸுங்கிறது ஆல்ரெடி போயிட்டுருந்த ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது இடையில கிரவுண்டில் வந்து ஷேடோ ரிஃப்ட் போயிட்டே வரும். அதில் நம்ம பட்டோம்னா நமக்கு டேமேஜ் விழும், ஓகேங்களா. இதுதான் வந்து இதோட ஃபைட் ரூல்ஸு. இது வந்து ஆல்ரெடி நம்ம விளாண்டுருப்போம். இது வந்து நார்மல் ஒரு பேசிக் கேமர் வந்து உள்ளே வந்து இந்த ரேர் கார்டு காமன் கார்டு அது வின் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு. இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீலாம் பெரிய ஃபீ கிடையாது, 150 கோல்டு மட்டும்தான் கேட்பாங்க. பட் இந்த கிரவுண்ட் வீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ஜெம்மு இல்லைனா 15 டிக்கெட்ஸ் வேணும். இந்த டிக்கெட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறதுனா, உங்களுக்கு நீங்கள் லாபிக்கு பேக் வந்தீங்கன்னா அந்த நான் இப்போ ஸ்டார் கிளிக் பண்ணேன் இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம், ஓகேங்களா. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும், இங்கே இருக்கு பாருங்கள். இந்த மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் காட்டுற இடத்துல இங்கே ஈவெண்ட்டுன்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள். இந்த ஈவெண்ட்டு டேப்பில் இங்கே எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, வின் அ பேட்டில். இந்த ஏதாவது ஒரு பேட்டிலில் நான் வின் பண்ணால், அதாவது இவங்க ரேங்க்டுன்னு போடல, ஏஐன்னு போடல, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடி வின் பண்ணுன்னு போடல, வின் அ பேட்டில்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த மோட்டில் வேணால் நம்ம இதை பண்ணிக்கலான்னு அர்த்தம். நம்ம வந்து இதை பண்ணிட்டோம்னா நமக்கு 5 வந்து ஈவெண்ட் டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் இந்த டாஸ்க்கை நீங்கள் முடித்த பிறகு உங்களுக்கு நியூ டாஸ்க் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 4-5 டாஸ்க் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வர டாஸ்க் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு கேரக்டரை வச்சு 3 ரவுண்டு வின் பண்ணுற மாதிரி தோக்காமல் வின் பண்ணணும், ஒரே ஹெல்த் பாரில். அந்த மாதிரி டஃப்பான ஒரு இது கொடுப்பாங்க. சரி, இந்த டாஸ்க் வந்து எப்போ டஃப் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடி வந்து நீங்கள் அதை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி டாஸ்க் மறக்காமல் பண்ணுங்க கைஸ். எல்லாருமே கேட்குறீங்க, எனக்கு வந்து நிறைய ஹீரோஸ் இல்லை எங்கள்கிட்ட, நாங்கள் இப்போ தான் கேம் ஆட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. டெய்லி டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி இப்போ 10 ரேங்க்டு மேட்ச் வின் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா ஹீரோஸும் கிடைப்பாங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஈவெண்ட்டு டிக்கெட் எப்படி கெயின் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து இந்த செகண்ட் ஈவெண்ட்டுக்கு. தேர்ட் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா டவர்ன் ஃபீஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க, அரீனா டர்ன்ஸ் 3 அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட்டு டிக்கெட் தேவை கிடையாது. இதில் ஒரு ஜெம் கொடுக்கலாம், இல்லைனா 10 கோல்டு காயின்ஸ் கொடுக்கலாம். இப்படி இதுவரை இவங்க ஈவெண்ட் விட்டதே கிடையாது. நான் ரொம்ப இயர்ஸாக விளாட்றேன் இந்த கேமு, பட் இப்படி இவ்வளோ சீப்பஸ்ட்டாக அவங்க கொடுத்தது கிடையாது. ஏன்னா ரிவார்ட்லாம் நல்ல ரிவார்ட்ஸு, ஓகேங்களா. இது வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டு எல்லாருமே மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நல்ல ஈவெண்ட்டு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ரவுண்ட்ஸ் இருக்குது. 6 ரவுண்ட்ஸ் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ரிவார்டு கிடைக்கும். ஒவ்வொரு ரவுண்டு வின் பண்ணதும் உங்களுக்கு கேரண்டீட் ரிவார்டும் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் வந்து 3 தடவை தோத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஜெம்மோ இல்லை 10 கோல்டோ கொடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும். பட் உங்களுக்கு எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து வராது, ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வின் பண்ணிட்டு வரணும். இப்போ உங்களுக்கு நீங்கள் 3 தடவை ஜெயிச்சிட்டிங்க, 3வது ரிவார்டு கிளைம் பண்ணிட்டீங்கன்னா 3 ரிவார்டு வந்து உங்களுக்கு உங்களால் மறுபடியும் கிளைம் பண்ண முடியாது. கிளைம் பண்ணது தான். அதுக்கப்புறம் நீங்கள் 3 தடவை தோத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ட்ரி ஃபீ கொடுத்து உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு 3 தடவை ஜெயிச்சு 4வது தடவை ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு 4வது ரிவார்டு மட்டும்தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் 4, 5 நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ரிவார்டு நான் கிளைம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஃபைட் ரூல்ஸ் சொல்லிடுறேன். அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா 3 கார்டு வச்சு விளாட்ற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கார்டு தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் டீம்னு ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் என்ட்ரி ஃபீ கொடுத்த பிறகு அந்த டீமை கிளிக் பண்ணும்போது ஹீரோ காட்டுவாங்க. அதனால் ஏதோ ஒரு ஹீரோ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேலண்ட்லாம் பார்த்து உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால டேலண்ட்டை பார்க்காம சூஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஃபைட் ரூல்ஸ் என்னென்னா, ஃபயர் ஒர்க்ஸ் வந்து மேலேருந்து அப்படியே பறந்து வரும். கீழே நீங்கள் பேட்டில் ஃபீல்டில் ஃபைட் பண்ணிருப்பீங்க, அது மேலேருந்து அப்படியே ஒரு மின்மணி பூச்சாட்டம் அப்படியே வரும். அப்படி வரும்போது அது நம்ம பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகும். அது எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது நம்ம நாக்காய் கீழே விழுந்துருவோம், நமக்கு நல்லா டேமேஜ் விழும். இந்த ரவுண்டு கேம்பஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க கைஸ். பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஃபயர் ஒர்க்ஸ் உங்களுக்கு நேராக வரும்போது நீங்கள் டோச் பண்ணிக்கணும். அதாவது ரோல் பண்ணி இல்லைனா வந்து ஜஸ்ட் ஹோப் பண்ணி அந்த இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணி மூவ் பண்ணி நீங்கள் வந்து தப்பிச்சிக்கணும். அது ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபைட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஃபைட் ரூல்ஸு. இதில் என்னென்ன நான் கெயின் பண்ணேங்கிறத காட்டுறேன். நான் வந்து டிசர்டியோ ஜியாங் டிசர்டியோ இருக்காப்புல, அவரோட ஒரு ரேர் வெப்பன் கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோ இந்த வெப்பனுங்க, இதோ பாருங்கள், கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெப்பன் தான் நான் கெயின் பண்ணேன், அவர் எக்யூப் பண்ணியிருக்காரு பாருங்கள். இதோட பெனிஃபிட் என்னென்னா,
அந்த ரேஜ் வந்து 5% அதிகமாக கிடைக்கும், டிஃபென்ஸ் வந்து 5% அதிகமாக கிடைக்கும், ப்ளஸ் 5%. அதுக்கப்புறம் ரேம்பேஜில் இருக்கும்போது, ரேம்பேஜ்னால் இவனோட அந்த பவர் மோடு, ஷேடோ மோடு, ட்ரையம்பு, ஜிங்கு, அந்த மாதிரி நம்மளுக்கு ஜியாங் டி சர்டிவ் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரேஜ். இந்த ரேஜ் மோடுக்கு போகும்போது அதை ரேம்பேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ரேம்பேஜ் மோடுக்கு போகும்போது ஜியாங் டி சர்டிவ் வந்து டேமேஜ் கம்மியாக வாங்குவாப்பில். ஓகேங்களா, புரியுதுங்களா? அதுக்காக இந்த வெப்பன் நான் அக்யூ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வெப்பன் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் பெரிய வெப்பன்ஸ் கிடையாது, நார்மல் வெப்பன்ஸ் தான். இதில் நான் இது ஒன்று கெயின் பண்ணேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஷோ கேஸாக மூணு கேரக்டர் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மூணு கேரக்டரில் ஃபஸ்ட்டு கேரக்டர் யுன்லின், யுன்லினோட வெப்பன் நான் ஜெயித்தேன் அந்த ஈவெண்ட்டில். அந்த வெப்பன் தான் உங்களுக்கு கையில் பிடிச்சிட்ருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பச்சரோட ஸ்கின்னு, பச்சரோட ஸ்கின்னும் அந்த வெப்பனும், அந்த வெப்பனுக்கு பெருசாக பவர் கிடையாது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனோட ஸ்கின்னும் பச்சரோட ஸ்கின்னும் மேட்ச் ஆகும். இது வந்து கிராண்ட் கிராண்ட் ரிவார்டு. அதாவது நீங்கள் 6 ரவுண்டு வின் பண்ணிங்கன்னா தான் கடைசியாக தான் உங்களுக்கு பச்சரோட ஸ்கின்னும் அந்த வெப்பன்ஸ், பச்சரோட வெப்பன் ஸ்கின்னும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை கிங் ஆஃப் லிஜியனு, அந்த மூணாவதாக ஒரு கேரக்டருக்கு பாருங்கள். அந்த கேரக்டர் பேர் கிங் ஆஃப் லிஜியனு, லெஜெண்டரி கேரக்டரு. பச்சர் வந்து எபிக் கேரக்டர், யுன்லின் வந்து ஒரு ரேர் கேரக்டரு. கிங் ஆஃப் லிஜியனோட வெப்பன் ஒன்று எனக்கு கிடச்சிருக்கு, ரெட் கலரில் கையில் கெத்தாக பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். அது வந்து இந்த ஈவெண்ட்டில் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ வந்து இவ்வளோ ரிவார்ட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப டஃபாலாக இருக்குது அது மேட்ச், ஏன்னா கோல்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு தடவை மூணு தடவை தோற்று போயிட்டா கூட மறுபடியும் நீங்கள் ஜெம்ஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் கோல்டு யூஸ் பண்ணியே மறுபடியும் போய் நிறைய ட்ரை பண்ணி உங்களால் அந்த 6 ரிவார்டையும் கெயின் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட்டில் இதை மறக்காமல் பண்ணுங்கள். இப்போ இந்த ஈவெண்ட் எப்படி எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 கோல்டு காயின் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த செலக்ட் ஹீரோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஹீரோ செலெக்ஷனுக்கு போகிறோம். இப்போ நமக்கு மூணு கார்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டேலண்ட்டு பார்த்துக்குங்க, டேலண்ட் தான் ரொம்ப முக்கியமே, ஹீரோ முக்கியம் கிடையாது. டேலண்ட்டு ப்ளஸ் ஹீரோ ரெண்டும் சேர்ந்தால் தான் மேட்ச் நல்லாயிருக்கும். இதில் லிங்க்ஸே எடுத்துக்கலான்ட்ருக்கு, லிங்க்ஸ் நல்லாயிருக்கு, லிங்க்கு கொஞ்சம் நார்மல் தான், லிங்க்ஸ் நல்லாயிருக்கு, லிங்க்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபைட்டுங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும் உங்களுக்கு, அதை கிளிக் பண்ணால் மேட்சுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். இப்போ லோட் ஆகுது. அதுக்கடுத்து ஒரு தமிழ் பிளேயர் தான் வந்திருக்காங்க, டேலண்ட் எப்பவுமே பார்த்துக்கோங்க. தமிழ் பிளேயராக இருந்தால் கூட ஆள் கேம்பரா பார்ப்பாருங்க. எஸ் கேம்பருங்க. ஓகே கேம்பருக்கு அவங்களோட வேலையே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாக இருக்கும். கொடுத்துருவோமா? ஓகே பார்க்கலாம் கைஸ். ஓகே செம்ம டோர்ச் கைஸ், சரியான டோர்ச்சு. ஆ சீக்கிட்டாங்க, ஷேடோ பவரும் போச்சு, நம்ம ஷேடோ பவரும் ஆன் பண்ண மாதிரியாச்சு. அல்டிமேட் கைஸ், இந்த மேட்ச் நம்ம கையில். வெல் பிளேட் கொடுத்துருக்கோம் அல்ல, தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த ரவுண்டு பார்க்கலாம். ஓகே அவன் மட்டும்தான் கேம்ப் பண்ணுவானா, நம்மளும் பண்ணி சரி நம்ம அட்டாக்கே ட்ரை பண்ணலாம். எது கேம்ப் பண்ணிட்டு இப்போ வச்சு செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம். சிக்குடா, இப்போ சிக்கினீங்கன்னா எனக்கு போதுடா. ஐயோ மிஸ் ஆயிட்டேனே, மறுபடியும் பார்க்கலாம். ஆடா அப்பா சூப்பர் டோட்ஜி, இவன் ஷேடோ போகிறக்கே நம்ம மாட்டல ரெண்டு மேட்ச்லேயும். ஐயோ மிஸ் ஆயிட்டானே, சே மிஸ் ஆயிட்டானே கைஸ், மிஸ் ஆயிட்டானே. இப்போ போடு, அவ்வளோதான் கைஸ், தரமாக இருக்கும் இப்போ. அவ்வளோதான் கேம்ப் பண்ணால் இதுதான் நிலமை. தமிழ் கிங் கேமர் 01 வெல்ப்ளேட் கொடுத்து ஃப்ரீ டைமில் கேம் ப்ளே பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுற டைமில் கேம் ப்ளே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, உங்கள் ஒர்க்கு பாதிக்காது, ஸ்டடீஸ் பாதிக்காது. ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய், தேங்க்யூ.